பல நூறு ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால கல்வெட்டம் தேனியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வைகை தொல்லியல் பண்பாட்டுக் கழக நிறுவனர் பாவேல் பாரதி தலைமையில் தொல்லியல் ஆர்வலர்கள் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து மேற்கே மலையடிவாரத்தில் உள்ள ஏகலூத்து பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அருகருகே ஒரே தொடர் வரிசையில் மூன்று கல்வட்டங்களில் இரண்டு சிதிலமடைந்த கற்குவை இருப்பது கண்டறியப்பட்டது. கரடு முரடான கற்களால் அமைக்கப்பட்ட இக்கல்வட்டங்கள் ஏறத்தாழ 28 முதல் 30 அடி விட்டம் கொண்டவை. இதில் தரைக்கு மேல் 3.5 அடி உயரம், 3.5 அடி அகலத்தில் ஒழுங்கற்ற இயற்கையான குத்துக்கள் ஊண்டப்பட்டுள்ளது. இது குறித்து கூறிய ஆய்வாளர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தொன்குடி மக்கள் இறந்த குழு தலைவர்களை தாழி அல்லது கற்பதுக்கையில் வைத்து அடக்கம் செய்து கல்வட்டம் உருவாக்கி குத்துக்கள் அமைத்து வந்துள்ளதாகவும், இந்த நினைவு சின்னங்களை அவர்களது வம்சாவழியினரும் வணங்கி வந்துள்ளதாக கூறுகிறார். மலையடிவாரத்தின் ஓரமாக சேர நாட்டிற்கு பழமையான வழி சென்றிருக்கலாம் என்பதை இக்கண்டுபிடிப்பு வலுப்படுத்துகிறது என்பதால் அரசு இப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என கூறினார்.